சமூக வலைதளத்தில் என்னென்ன செய்திகள் வந்திருக்குன்ற வழங்குவதற்கு காத்திருக்காங்க சங்கர் வடிவு. நன்றி சந்தியா. இன்றைய தினம் சமூக வலைதளங்களில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் ட்ரெண்டிங்கில் இருக்குது அப்படின்றத நாம இப்போ பார்க்கலாம். இன்னைக்கு ஒருத்தர் வந்து தமிழிசைக்கு வந்து ஒரு மீம் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காரு. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, மருத்துவ தொழிலை விட்டுவிட்டு அரசியல் தொழிலை சேவையாக ஏற்று பணியாற்றும் ஒரு தலைவர் நான் அப்படின்னு சொல்லிட்டு தமிழிசை சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து ஒருத்தர் வந்து மீமில் சொல்லியிருக்காரு, நீங்கள் மருத்துவ சேவையை விட்டதே பெரிய சேவை தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து சொல்லியிருக்காரு. இதுக்கு கீழே ஒருத்தர் வந்து கமெண்ட் ஒன்று பண்ணியிருக்காரு, தயவு செஞ்சு அந்த கேக் விட்டுறதையும் இனி தயவு செஞ்சு செய்யாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்மையில் தான் வந்து சில மாதங்களுக்கு முன்னாக தமிழிசை வந்து ஒரு விழா ஒன்றில் வந்து கேக் வந்து கட் பண்ணாங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு விதமா வந்து அந்த கேக் வந்து அவங்க செஞ்சு எல்லா குழந்தைகளுக்கும் வந்து வழங்கிட்டு இருந்தாங்க. சோ இந்த வீடியோ வந்து யூடியூப்ல வந்து அதிகமா ஷேர் செய்யப்பட்டது. சோ அந்த வீடியோ நான் பார்த்ததுக்கு அப்புறம் கேக் சாப்பிடுறதே விட்டுட்டேன், எனக்கு கேக் சாப்பிடும் போதெல்லாம் அந்த மாதிரி ஞாபகம் தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணிருக்காரு. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, நேற்று வந்து அமைச்சர் செல்லூர் ராஜு வந்து சொல்லியிருந்தாரு, அதிமுக உறுப்பினர் அட்டை இருந்தால் தான் இனி அரசு நலத்திட்ட உதவிகளை பெற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு செல்லூர் ராஜு சொல்லியிருந்தாரு. ஸோ இதுக்கு வந்து ஒருத்தர் வந்து ட்வீட் பண்ணியிருக்காரு, அதே மாதிரி இனிமேல் மக்கள் வந்து 100,000 கொடுத்தா தான் அதிமுகவுக்கு ஓட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து ட்வீட் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, நேற்று இந்தியா வெஸ் சவுத் ஆஃப்ரிக்கா மேட்ச் வந்து யாருமே மறந்திருக்க முடியாது, ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருந்தது. இந்த மேட்ச்சில் விராட் கோலியோட ஃபினிஷிங்கில் நேற்று வந்து இந்தியா வந்து வின் பண்ணாங்க. ஸோ இந்த மேட்ச் தொடர்பாக ஒரு கார்ட்டூன் பிக் வந்து ஷேர் ஆகிட்டு இருக்கு. சாரி லஞ்ச் டைம் அப்படின்னு சொல்லிட்டு அம்பையர் சொல்கிற மாதிரி ஒரு கார்ட்டூன் பிக் வந்து ஷேர் ஆகிட்டு இருக்கு. நேற்றைய ஆட்டத்தில் வந்து லாஸ்ட் வந்து 2 ரன் மட்டும்தான் வந்து இந்தியா எடுக்க வேண்டிய நிலைமை இருந்தது. ஸோ இந்த 2 ரன்னுக்கு போய் அவங்க வந்து ஹாஃப் அன் அவர் வந்து பிரேக்கிங் கொடுத்துருந்தாங்க, ஒரு லஞ்ச் டைம் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த கார்ட்டூன் வந்து எனக்கு அதிகமாக ஷேர் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இனிமேல் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து வறட்சி வந்து ஆரம்பிச்சிட்டு, ஸோ இது தொடர்பாக ஒருத்தர் வந்து கவிதை ஒன்று வந்து ட்விட்டரில் ஷேர் பண்ணியிருக்காரு. வறட்சியின் ஆட்டம் இனி ஆரம்பம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவிதையை ஷேர் பண்ணியிருக்காரு. மதுரை மேலூர் சோகம் கருகிய பயிரை கண்டு இறந்தார் தந்தை அப்படின்னு சொல்லிட்டு, காரியம் செய்கையில் மகனும் இறந்தார், 5 ஏக்கரும் 5 புலன்களில் ஒன்றான நிலத்துக்கே உரமாகி விட்ட சோகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவிதை ஒன்று ஷேர் பண்ணியிருக்காரு. இன்றைய தினம் இந்த கவிதை அதிகமாக வந்து ஷேர் ஆகிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, தமிழிசைக்கு வந்து இன்னொரு மீம் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காங்க. கலாம் வீட்டில் இருந்து கமல் கட்சி தொடங்குவதை ஏற்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தமிழிசை சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்ன மீம் கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நீ ஏற்றுக்க இல்லை ஏற்றுக்காம போவோம் விருப்பத்தை யார் கேட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீம் கிரியேட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, வைரமுத்துவிற்கு எதிராக மீண்டும் உண்ணாவிரதம் இருப்பது குறித்து பக்தர்களுடன் ஆலோசித்து முடிவு எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிஆர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இதுக்கு வந்து ஒரு மீம் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காங்க, இந்த தடவையாவது சாகும் வரை உண்ணாவிரதம் இருப்பீங்களா இல்லை பசிக்கிற வரைக்கும் தான் உண்ணாவிரதம் இருப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீம் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, அருண்ஜேட்லி ஹிந்தியில் உரையாற்றியதை அரசியலாக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழிசை வந்து சொல்லியிருக்காங்க. சமீபத்தில் தான் வந்து பட்ஜெட் கூட்டத்தொடர் வந்து நடந்தது. ஸோ இதில் வந்து அருண்ஜேட்லி வந்து ஃபஸ்ட்டு வந்து ஹிந்தியில் வந்து உரையாற்றினார். ஸோ இது தொடர்பாக தமிழிசை வந்து இப்படி ஒரு கருத்தை சொல்லியிருந்தாங்க. இதுக்கு ஒரு மீம் கிரியேட் பண்ணியிருக்காங்க, நீங்கள் படத்தில் வர வசனத்தையே அரசியலாக்கும் போது நாங்கள் ஏன் இந்த ஹிந்தியில் பேசுனதை அரசியலாக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மீம் கிரியேட்டர்ஸ் ஒரு மீம் போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ தான் சமீபத்தில் வந்து டிடிவி தினகரன் வந்து இந்த பேருந்து கட்டண உயர்வு தொடர்பாக ஒரு பொதுக்கூட்டம் வந்து நடத்தினாங்க. ஸோ இந்த பொதுக்கூட்டத்தில் ஒரு ஆடலும் பாடலும் நிகழ்ச்சிகள்லாம் வச்சிருக்கிறதா சமூக வலைத்தளங்களில் ஒரு மீம் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காங்க. அடப்பாவிகளா, இதுக்கு பேர் தான் கண்டன பொதுக்கூட்டமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீம் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காங்க. முக்கிய நிகழ்வுகளை அறிந்து கொள்ள காவிரி நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் சமூக வலைத்தளங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.